ஹாய் வாங்க, கொழுக்கட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அரிசி மாவு எடுத்துருக்கேன், அதுக்கு வேண்டான வெந்நீரை ரெடி பண்ணிடுறேன். ஸோ அதுக்கப்புறமா வெல்லமும் துருவின தேங்காயும் தேவைப்படும். ஸோ அதையும் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் அரிசி மாவு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கப் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த வெந்நீர் கொதித்ததுக்கப்புறமா வெந்நீரை வந்து அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசையணுங்க. ஸோ கொஞ்சம் சுடும், அதனால் கரண்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பசைஞ்சதுக்கப்புறமா ஒரு புடி பிடிக்கணும். அந்த மாதிரி வந்ததுன்னா நல்லா பசையணும் நீங்கள். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இழுத்து பசைஞ்சிடணும். இதை அப்படியே ஊறட்டும் கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். இப்போ பூரணம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ துருவின தேங்காய் 1 கப்பும் வெல்லம் பார்த்திங்கன்னா 1/3 எடுத்திருக்கேன். ஸோ வெள்ளத்தை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் தண்ணியை வச்சுருக்கேன். வெல்லம் கரையில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து அது நல்லா கரையணும். அது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நீங்கள் வடிகட்டிடுங்க. ஸோ ஏதாவது கல் கில்லு இருக்கும், அது வடிகட்டி முடிச்சுட்டு அதே பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பாத்திரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சோண்டு தேங்காய் துருவின தேங்காய் போடுங்க. அந்த 1 கப்பு போட்டுட்டு தேங்காய் வந்து நல்லா அதோடைய மிக்ஸ் ஆகணும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் வேகணும் தேங்காயும் அதோடு. ஸோ தேங்காய் வெந்துட்டே இருக்கும்போது அதில் வந்து நெய்யும் ஏலக்காய் பொடியும் போடுங்க ஸ்மெல்லுக்காக. ஸோ இது ரெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்ச மாவில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றணும். அந்த நெய்யை வந்து நல்லா பசைஞ்சுக்கோங்க. இப்போ மாவை எடுத்து உருட்டிடலாம். ஸோ கையில் நெய் தேய்ச்சிக்கோங்க. ஸோ பூர்ணத்தை வச்சுட்டு இது பூக்கட்டியை பிடிச்சிடலாம். ஸோ நான் இதை வந்து அச்சில் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்க தெரிஞ்சாலும் பிடிச்சிடுங்க. அப்புறம் கொழுக்கட்டையை எடுத்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா அது பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இதுதான் கொழுக்கட்டை பண்ணுற ஈஸியான ஸ்டெப்பு. எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நல்லா அப்பிடைசிங்காக இருக்குல்ல அந்த கொழுக்கட்டையோட பூர்ணம்லாம் பார்க்கும்போது, என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.